ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்வீட் போலி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ஸ்வீட் போலி பருப்பு போலின்னு அதை சொல்லுவாங்க. நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கப் வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், வடை சுடுவோம் இல்லையா, அந்த பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா தான் அந்த பருப்பு வந்துட்டு கொஞ்சம் உப்பி வரும், நல்லா வேகத்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் பருப்பை கொட்டி அதுக்கு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம வந்துட்டு அது கொஞ்சம் லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குக்கரில் வேக வைக்கிறனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 3-4 விசில் வட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு பருப்பு நல்லா வெந்துடும். ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம ஒரு 3-4 விசில் விட்டாவே போதும், சூப்பராக வெந்துடும். நல்லா கொஞ்சம் மையாட்ட வேகணும். அப்போ தான் பூர்ணம் செய்கிறதுக்கு வந்துட்டு கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு கப் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கூட வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு ஒரு பிஞ்சும், உப்பு தேவையான அளவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் வந்துட்டு அந்த கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம். கலந்துட்டு நம்ம இது கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்துட்டு அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நெய் வேணான்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா இதையும் கலந்து விட்டுக்கணும். பாருங்க, நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா மாவுலேயும் படுற மாதிரி. இல்லைனா அப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா எல்லாமே எல்லா இடத்துலையுமே நெய் வந்துட்டு போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்துட்டு பிணைஞ்சிக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் மாவோட பதம் வந்துட்டு கரெக்டாக வராது. நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா லைட்டாக பிணைஞ்சிக்கணும். நம்ம சப்பாத்தி சாஃப்டாக நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சிக்கணும். நம்ம பிணைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் மாவு வந்துட்டு. அதுக்காக வந்துட்டு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே மாவு நம்ம பிணைஞ்சி வச்சிடலாம். பருப்பு வேகிற டைமில் பாருங்கள், லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி பிணைஞ்சா போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு கொழுக்கொழுன்னு போயிடும், அப்புறம் வந்துட்டு கரெக்டாக வராது பதத்துக்கு. அவ்வளோதான், நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம பிணைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வந்துட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டோம் மாவு. இப்போ ஊற வச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். மாவு ஊற டைமில் நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பு தண்ணியெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருந்திருக்கு. பருப்புமே நல்லா வந்துட்டு மையாட்ட வெந்திருக்கு. இந்த பதம்தான் வந்துட்டு நமக்கு பூர்ணம் செய்கிறதுக்கு கரெக்டானதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம பருப்பை வந்துட்டு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றிக்கும் இல்லையா, அது கூடவே வந்துட்டு இந்த பருப்பை கொட்டி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். உங்ககிட்ட ஸ்மாச் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கொழக்கொழன்னு இருக்கும். நல்லா மசிஞ்சால் தான் வந்துட்டு அந்த பருப்போட டேஸ்ட் வந்துட்டு இந்த பூர்ணத்துக்கு கிடைக்கும். பாதி பருப்பு வந்துட்டு முழுசாகவே இருக்கலாம், ஒரு சில பாதி வந்துட்டு நல்லா ஸ்மாச் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த நெய்யில். நல்லா நாம்ளும் ஸ்மாச் பண்ண வந்துட்டு கரண்டிலேயே நல்லா வந்துட்டு ஸ்மாச் பண்ணிக்கிறேன், ஏன்னா பருப்பு நல்லா வெந்ததுனால. இப்போ நம்ம சக்கரை எடுத்துக்கிறோம். நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1 கப் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக 1 கப் பருப்புக்கு 1 கப் வந்துட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நல்லா இந்த நாட்டு சக்கரை தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியில் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டுருச்சுன்ட்டு நாட்டு சக்கரை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகி நமக்கு பூர்ணம் வந்துட்டு அதில் ஸ்டஃபிங் வந்துட்டு உருண்டு பிடிச்சி வைக்கிற அளவுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது கூட நம்ம வாசத்துக்காக ஏலக்காய் வந்துட்டு 2 தட்டி போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம
கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இப்போ நல்லா ட்ரை ஆகி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்துட்டு பூர்ணம் வந்து தனியாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு, நாட்டு சக்கரைலாம், ஏலக்காய்லாம் போட்டுக்கொள்ளியா சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மாவு வந்துட்டு உருண்டை பிடிச்சி நம்ம உருட்டிக்கலாம். தேய்ச்சி வச்சுருக்கலாம். தேய்ச்சி நம்ம ஸ்டஃபிங் வச்சு போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே அது ஆறட்டும் நம்ம தேய்க்கிறதுக்குள்ள. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய பால் சைஸில் நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு நீங்கள் நெய் லைட் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு தேய்ச்சிக்கணும். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே கொஞ்சம் ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வச்சு நம்ம மறுபடியும் தேய்க்கும் போது கரெக்டாக இருக்கும். திருப்பி திருப்பி நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும். பாருங்கள் நீங்கள் வந்துட்டு ஆயில் விட்டு தேய்க்கலன்னா கூட மாவு கூட லைட்டாக போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம தேய்ச்சிட்டோம். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். நான் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட்டம் ஸ்டஃபிங் வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள் ரெடியாச்சு, நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறி நல்லா திக்காக கெட்டியாக வந்துச்சு. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் வச்சுக்கலாம். மாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் வச்சுக்கணும். வச்சுட்டு பாருங்கள் எப்படி வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணுன்ட்டு. இந்த மாதிரி வந்த ஷேப்புக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் வச்சு மறுபடியும் தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று சேர்த்தியாச்சு. ஒன்று சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு டை பண்ணிட்டு அதில் இருக்கிற மாவை கூட எடுத்துடலாம். இன்னும் அப்படியே கூட விட்டுக்கலாம். வச்சு நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். லைட்டாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். கையிலேயே வந்துட்டு அழுத்தியும் போட்டுக்கலாம், இல்லைனா அப்படி தேய்ச்சி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு மெலிசாக வேணுன்னா நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் வந்துட்டு மொத்தமாகவே போடுறேன். பாருங்கள் இந்த பூர்ணம் வெளியவே வந்துடும். வெளியே வர மாதிரியே தேய்ச்சி போட்டுக்கலாம். அப்பயும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. பாருங்கள் லைட்டாக நல்லா மாவு மெலிசாக வந்துச்சு. இது போலவே நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரியே எல்லாம் தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் சூடான உடனே நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு போலிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ரெண்டு பக்கமும் ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும். சுற்றிலும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஓகேவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் அப்படியே வந்துட்டு திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். பாருங்கள் நம்ம மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமும் போட்டு போட்டு குக் பண்ணோம். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக அந்த மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் தோசைக்கல்லில் எடுக்கவே முடியல, அதெல்லாம் சாஃப்டாக இருக்கிறதுனால அது அப்படியே ஓடுது அந்த பக்கம் இந்த பக்கம். நல்லா அழுத்தி விட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக சப்பாத்தி எப்படி வருதோ அந்த நேரத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள் அவ்வளோதான் எடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே போட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சுவையான பருப்பு போலியும் ரெடி ஆயிடுச்சு. நாம் டேஸ்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே வந்துட்டு நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு போலி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை பாய்.